ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்க டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் ரியாக்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா, ஐசிடி கிரேட் சிக்ஸ் லெவல நெறிமுறையும் பாக்கெட் கோடு படங்களும் என்ற அஞ்சாவது சப்ஜெக்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஒன் செகண்ட், இது உங்கள் டெக் தமிழ் சேனல், நான் உங்கள் ரியாக்சி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நெறிமுறை பாக்கெட் கோடு படங்கள்ல என்னத்தை பார்க்க போறோம்டா, முதலாவது நம்ம நெறிமுறை பாக்கெட் கோட்டு படங்களுக்கு முன் போறதுக்கு முன்னாடி இந்த நெறிமுறை பாக்கெட் கோட்டு படங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது என்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக உருவாக்கப்படுறதுதான் இந்த நெறிமுறையும் அதுக்கான பாக்கெட் கோட்டு படங்களும். முதலாவது பிரச்சனை நம்மளோட வாழ்க்கையில நிறைய ஏற்படும் என்ன பிள்ளைகள். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ நீங்கள் வீட்டிலே தனியாக இருக்கீங்க, அம்மா அப்பாலாம் வெளியே போயிருக்காங்க, அப்போ உங்களோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அப்போ அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு ஒரு டீ கொடுக்கணும், ஏதாவது சரி சாப்பிட கொடுக்கணும், அப்போ உங்களுக்கு ஒரு டீ போட தெரிஞ்சிருக்கணும், அப்போ அங்கே டீ போடுறது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு இருக்கு. இதே போல் உங்களுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு அம்மா அப்பா இல்லாட்டி தனியாக வெளியிட்டு போகணும், அப்போ உங்களுக்கு ட்ரெஸ் போடுறது, டை கட்டுறது, ஷூ போடுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ அது ஒரு அங்கே பிரச்சனை. இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரசீனம் தீர்த்தல். இந்த பிரசீனம் தீர்த்தலுக்கு மூணு வழிமுறை இருக்குது: உள்ளீடு, முறை வெளியாக்கம், வெளியீடு. இப்போ உள்ளீட்டில் பார்த்தீங்கன்னா, பிரசீனம் உள்ளீடு என்றால் ஒரு பிரசீனம் தீர்ப்பதற்காக உள்ளிடப்படும் விடயங்கள். உதாரணம், ஒரு டீ ஊற்றுறதுண்டா, அந்த டீக்காக நம்ம என்னென்ன மூலப்பொருட்கள் போடணும், டீ தூள், மாவு, சீனி, கொதிநீர், அப்போ இதெல்லாம் அதுக்கான உள்ளீடு. முறை வெளியாக்கம்ண்டா அதை எல்லாத்தையும் கலக்கிறது, டீ தே மாவை எடுத்து அதுக்குள்ள சீனியை போட்டுட்டு தேயில வழியில் தேயிலையை போட்டு தண்ணியை சுடு சுடுதண்ணியை ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி செய்கிறது தான் டீ. அப்போ இதுதான் அந்த மிக்சிங்கில் இதுக்குள்ள முறை வெளியாக்கம். வெளியீடு என்பது ஒரு சுவையான டீ, அந்த மிக்சிங் மூலமாக என்ன எது நம்மளுக்கு கிடைக்கிதோ அதை தான் வெளியீடு. அப்போ இது மூணு வச்சு தான் ஒரு பிரசீனத்தை நம்ம தீர்த்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரசீனம் தந்திருக்கி, பழச்சாது தயாரித்தல். அப்போ இந்த பழச்சாது தயாரிக்கிறதுக்கான உள்ளீடு முறை வெளியாக்கங்கள்லாம் என்ன? உள்ளீடு வந்து பல்வேறு வகையான பழங்களையும் சீனியையும் எடுத்தல், முறை வெளியாக்கும் அதை கழுவுதல், வெட்டுதல், கலத்தல், வெளியீடு வந்து பழச்சாது. அப்போ ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த மூணு இதுவும் முக்கியமான ஒன்று. இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்க போனால், ஒரு செவ்வகத்தின் நீளகலங்களை பரப்பளவு காண்றது. அப்போ அதுதான் உள்ளீடு செய்ய வேண்டியது என்ன? நம்ம ஒரு நீளமும் அகலத்தையும் நம்ம உள்ளீடு செய்யணும், முறை வெளியாக்கம் அது என்னை பெருக்கணும், வெளியீடு செவ்வகத்தின் பரப்பளவு. அப்போ இப்படி எல்லா வாழ்க்கையை இருக்கிற பிரச்சனைகளுக்கும் ஒரு உள்ளீடு, முறை வெளியாக்கம், வெளியீடு கட்டாயம் தேவை, கட்டாயம் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெறிமுறை. இந்த நெறிமுறை பார்க்கறதுக்கு முன்னாடி நெறிமுறைன்றா என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்வோம். நெறிமுறை வந்து, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்கூலுக்கு தனியாக ரெடியாகி போவீங்க, உங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஷூவெல்லாம் ஷூவெல்லாம் கட்டி இப்படி உங்களுக்கு ரெடியாக தெரியுமெண்டா, நீங்கள் அதற்கான நெறிமுறைகளை அறிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு டீ போடணுமெண்டா அதுக்கு எப்படி செய்கிறதுன்ற அந்த நெறிமுறை உங்களுக்கு தெரியும். ஒரு கேக் செய்கிறதுண்டா, ஒரு பழச்சாறு செய்கிறதுண்டா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான நெறிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிட்டால தான் நீங்கள் அதையெல்லாம் சம்பூர்ணமாக செஞ்சு முடிக்கிறீங்க. இப்போ நெறிமுறைன்றா ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தேவையான படிமுறைகளை ஒழுங்கு முறையில் கொண்ட செயல்முறை. இப்போ ஒரு பிரச்சனையை தீக்கணும், இப்போ டீ ஊற்றோம்னா அதுக்கான தேவையான படிமுறைகள், இப்போ சொன்ன உள்ளீடு, முறை வெளியாக்கம், வெளியீடு, இந்த படிமுறைகளெல்லாம் ஒழுங்கு முறையில் கொண்ட ஒரு செயல்முறை தான் நெறிமுறை. இப்போ பிரசீனம் ஒன்றை தீர்ப்பதற்காக மேற்கொள்ளும் வழிமுறைகள் அனைத்தையும் ஒழுங்கு முறையில் கொண்ட செயல்முறையே நெறிமுறை எனப்படும். அடுத்தது இப்போ ஒரு நெறிமுறை ஒன்று பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பழச்சாறு தயாரிச்சுறாங்க, அதற்கான படிமுறைகள்லாம் என்னென்ன, அதை ஒழுங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க, ஆகவே இது ஒரு நெறிமுறை. அடுத்து நம்ம நெறிமுறை எழுத போகிறோம். இப்போ நம்ம படங்களை போட்டு படிமுறை ஒன்று, படிமுறை ரெண்டு எழுதணும். இப்போ நம்ம எழுத போகிறது ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு, அதை வச்சு எழுத போகிறோம். ஒரு பழச்சாறு தயாரிக்கிறதுக்கான அதற்கான ஆரம்பம் என்ன, நடுவில் செய்ய போகிறது என்ன, முடிவு. இப்போ நம்ம ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு காட்டுறதுக்கான ஒரு நெறிமுறையை எழுதுவோம்.
கீழே பாருங்க படிமுறை ஒன்னு ஆரம்பம் அது போல நீல உள்ளீடுகள் நீளத்தையும் அகலத்தை பெறுதல் அது போற முறை வெளியாக்கம் நீளம் தர அகலம் அது போற வெளியீடு செவ்வகத்தின் பரப்பளவை பெறுதல் கடைசியில முடிவு இதுதான் ஒரு நெறிமுறையை எழுதுகிறது இப்ப நெறிமுறையும் பார்த்துக்கொள்ளும் இந்த தலைப்புல நம்ம நெறிமுறை எழுத தெரிஞ்சு கொண்டோம் இப்போ ஒரு உள்ளீடு முறை வெளியாக்கம் வெளியீட வச்சு ஒரு பிரச்சனைக்கு நெறிமுறை எழுதுறது நம்மளுக்கு இப்ப தெரியும் எக்ஸாமுக்கு இந்த நெறிமுறை எழுதுறது வராட்டியும் அடுத்தது நம்ம படிக்க போற பாசிக்கோட்டு படங்கள் எழுதுறது கட்டாயம் வரும் அப்ப நீங்க அதற்கான குறியீடுகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு பாசிக்கோட்டு படம் எழுதுறது நம்ம சின்ன வயசுல எழுதியிருப்போம் இப்ப உங்களோட சயின்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் மனிதன் ஒரு அங்கி உருவாவதுக்கான இது அப்ப அதுக்கு களம் களம் தொகுதி அங்கம் தொகுதி அங்கி இப்படி வாழறதுக்கு அது நம்ம சும்மா அம்புக்குறி அம்புக்குறி போட்டு எழுதிடுவோம் ஆனா ஐசிடியில இந்த பாசிக்கோடு படங்கள் எழுதுறதுக்கு அம்புக்குறி போடுவோம் ஆனா அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஷேப்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரியான ஷேப்ஸை தான் இப்ப பார்க்க போறோம் இப்ப வாங்க பாசிக்கோடு எழுதுற பாசிக்கோடு படங்கள் வரைகிறதுக்கு போகலாம் இப்போ உங்களை சிலபஸ்ல அஞ்சு ஷேப்ஸ் தந்திருக்காங்க சிலபஸ் லெவல் வரைக்கும் இந்த அஞ்சு ஷேப்ஸை வச்சுதான் நம்ம பாசிக்கோடு படங்கள் வரைவோம் உங்களுக்கு ஓஎல் இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கு நாலஞ்சு வருஷம் இருக்கு ஒன்பதாம் ஆண்டுல இதை கொஞ்சம் விரிவா நீங்க படிப்பீங்க இப்ப நம்ம இதை படிப்போம் இதுல இதுல உள்ள அஞ்சு ஷேப்ஸ்ல உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்கிறது ஒரு நாலு ஷேப்ஸ் தான் இதுல நாலு தான் ஷேப்ஸ் மச்சது ஒரு அம்புக்குறி அதுல நீங்க மூணு தான் பாவிக்க போறீங்க முதலாவது வந்து இருக்க ஷேப்ஸ் ஒரு ஓல் ஷேப்ஸ் இது வந்து ஆரம்பம் முடிவு அது ரெண்டுக்கும் பயன்படுத்துறது ஒரு செயற்பாடு ஒன்று தொடங்குறதுண்டா ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருக்கத்தானே வேணும் அப்ப நம்ம பார்த்து நெறிமுறை எழுதுறதுல ஆரம்பம் அதுக்குள்ள உள்ளீடு முறை வழியாக்க வெளியீடெல்லாம் போட்டுட்டு முடிவு அப்ப இது ரெண்டுக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் மட்டும்தான் இந்த ஷேப்ஸ் பயன்படும் உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு காட்டியிருக்காங்க முடிவு என்று எழுதி அடுத்த ஷேப்ஸ் வந்து இணைகரம் இந்த இணைகரத்துல நம்ம உள்ளீடையும் வெளியீடையும் தான் போடுவோம் இப்ப ஒரு உள்ளீடுண்டா இப்ப செவ்வகத்துல நீளம் பாக்குறதுக்கு உள்ளீடு என்ன நீளத்தை சரியா செவ்வகத்துல பரப்பளவு பாக்குறதுக்கு உள்ளீடு என்ன நீளத்தை பெறுதல் அகலத்தை பெறுதல் வெளியீடு செவ்வகத்தின் பரப்பளவு அப்ப இது ரெண்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த இணைகர ஷேப்பை பயன்படுத்துவோம் அடுத்த ஷேப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த ஷேப்ஸ் உங்களுக்கு தந்திருக்கி ஒரு செவ்வகம் இந்த செவ்வகத்துல வந்து முறை வெளியாக்கங்களை குறிப்பிடுவோம் உதாரணத்துக்கு செவ்வகத்துல பரப்பளவு காண்றதுக்கு இதுக்குள்ள பரப்பளவு தர சாரி நீளம் தர அகலம் இதை நம்ம கொடுப்போம் அப்ப இந்த முறை வெளியாக்கங்கள் எல்லாத்தையும் இப்ப செவ்வகத்துல நீளத்துக்கு முறை வெளியாக்கம் ஒண்ணுதான் இருக்கு வேற பழச்சாறு தயாரிக்கிறது இல்லாட்டி கேக் செய்யறது இதுக்கெல்லாம் முறை வெளியாக்கங்கள் நிறைய இருக்கு அப்ப அது எல்லாத்துக்கும் ஒரு இப்ப ஒரு புக் 74 பக்கம் பாத்தீங்கன்னா கேக் தயாரிக்கிறதுன்ற ஒரு படிமுறை இருக்கு அதுல வந்து அதுக்கு முறை வெளியாக்கங்கள் நிறைய போட்டிருக்கு சாக்லேட்டை உருக்கிறது கோதுமையெல்லாம் கலக்கிறது பட்டர் செய்யறது அப்ப இதுக்கு நிறைய முறை வெளியாக்கங்கள் இருக்கு அப்ப எல்லாத்துக்கும் தனித்தனி பாக்ஸ் போடணும் ஆனா இந்த செவ்வகத்தில பரப்பளவு காண்றதுக்கு ஒரே ஒரு முறை வெளியாக்கம் தான் நீளம் தர அகலம் அதனால ஒரு பாக்ஸ் பயன்படுத்தலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் இந்த டைமண்ட் ஷேப் உங்களுக்கு இப்ப இல்லை ஆனா இதுல நம்ம என்ன செய்யறதுண்டா ஒரு எண் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா என்பதை பாக்குறதுக்கு தான் இந்த ஷேப்ஸ் நம்ம பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த ஷேப்ஸுக்குள்ள கேள்விகள் தான் வரும் பாத்தீங்கன்னா ஷேப்ஸ்ல ஆம் இல்லைன்னு இருக்கு ஆம் இல்லைன்றா என்ன செய்யணும் அந்த ஷேப்ஸுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பணும் அப்பதான் ஆமா இல்லையான்னு ஒரு பதில் வரும் உதாரணத்துக்கு ஒரு எண் ரெட்டைனா ஒற்றைனாங்கிற பாக்குறதுக்கு அந்த ஷேப்ஸுக்குள்ள ஒரு கேள்வி எழும் அவ்வெண்ணை இரண்டால் வகுத்தால் மீறி பூச்சியமா ஆமண்டா அது இரட்டையன் இல்லை என்றா அது ஒற்றையன் அது ரெண்டை சேர்த்தா முடிவு அப்ப இப்படித்தான் ஒரு பாசிக்கோட்டு படம் உருவாக்குறது அடுத்த ஷேப் சம்புகுறி இப்ப நம்ம சொன்னோம் நெறிமுறைண்டா என்ன ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான படிமுறைகளை ஒழுங்கு முறையில் கொண்ட செயல்முறை தான் நெறிமுறை அப்ப ஒழுங்குமுறை ஒண்ணு வேணுமா அந்த திசையை ஒழுங்க முறையில கொண்டு போறதுக்கு தான் இந்த அம்புக்குறி பாவிக்கப்படுது அடுத்தது பாசிக்கோட்டு படங்கள் எழுதின ஒண்ணு உதாரணத்துக்கு பார்க்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா செவ்வகத்தின் பரப்பளவை கணிப்பதற்குரிய பாசிக்கோட்டு படம் தரப்பட்டிருக்கு
ஆரம்பமும் இருக்கி முடிவிருக்கி அதுக்கு ஓ ஷேப்ஸ் பயன்படுத்திக்கி. இணைகரத்து உள்ளீடு வரைவிளைவுக்கும் இணைகர ஷேப்ஸ் பயன்படுத்திக்கி. முறை வெளியாக்கம் ஒன்று இருக்கி, அதனால அதுக்கு பாக்ஸ் ஷேப் தந்திருக்கி. அதில் எழுதியிருக்காங்க செவ்வகத்தின் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குதல். நீங்க இப்படி எழுதணும்னு இல்லை, பரப்பளவு சம நீளம் தர அகலம் அப்படி போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப இப்படி ஒரு நெறிமுறை, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒரு படத்தை நீங்க எழுதணும். இது எழுதுறேன்னா இதுக்கான நெறிமுறை முதல்ல உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கும். நெறிமுறை எழுதுனா அதுக்குரிய ஷேப்ஸ் போட்டு எழுதுறதுதான் ப்ராஜெக்ட் கூட்டு படம். இப்ப உங்களுக்கு கேக் செய்யறதுக்கான நெறிமுறைகளை வடிவா எழுத தெரியும். எழுத தெரிஞ்சா அதுல எது உள்ளீடு, எது முறை வெளியாக்கம், எது வெளியீடு, இப்படியானவற்றை கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஷேப்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கான ப்ராஜெக்ட் கொண்டு படம் உருவாயிரும். நெறிமுறை எழுத தெரியறதுதான் கட்டாயம். நெறிமுறை எழுத நல்லா தெரிஞ்சா உங்களுக்கு ப்ராஜெக்ட் போட்டு படம் தன்னாலேயே வரும். சரி, இதுவரை நான் உங்களோட சிலபஸ் எழுதிக்கி. இப்போ நான் வீடியோ இண்டுக்கு வந்துட்டோம். இது உங்க டெக் தமிழ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம டீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.